ரா வரிசைனா நம்ம வந்து இங் இதுல இருக்கு ரா வரிசை நம்ம இ இங்கே தான் இப்போது ரா வரிசை வந்து நம்ம பார்த்துருக்கோம் இதில் வந்து இப்போது இது வந்து ரா வரிசை அது வந்து செவன்டீன்த் லெட்டர் செவன்டீன்த் லெட்டர்னா மேல் எழுத்துகள்லே ஒரு லெட்டர்ஸ் எல்லாமே உயிர்மை எழுத்துகள் நம்ம பார்த்துருக்கோம் எழுத்துக்கள் நம்ம முடிச்சுட்டோம் மேல் எழுத்துக்கள் நம்ம முடிச்சிட்டோம் உயிர்மை எழுத்துகள் வந்து இப்போ லாஸ்ட் தான் இப்போ இது வந்து இக்கு இங்கு இச் நம்ம முடிச்சுட்டோம் அது கைஞ்சு இஞ்சு இட்டு இன்னு ஈத்து இந்து இப்பு நம்ம ஒரு செட்டாவே நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இதுல என்னன்னா நம்ம பார்த்து இது வந்து இவ்வளவு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இல்லும் பார்த்துருக்கோம் இது வந்து இல் இதுவும் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து இரு பார்க்க போறோம் இரு இது என்னது இரு

அது ஆன்சர் வந்து இன்கரெக்டாக இருக்கு ஆனால் நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுற பண்ணுற உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடும் வரும் அது படிக்கிறதுக்கும் வரும் கரெக்டாக இரு சரி இரு இருனா நா இர் காலி நா நான் இதே நான் நீங்கள் கொஞ்சம் இங்கே க்ராஸ் வெரிஃபை பண்ணுங்க அப்போ உங்களுக்கு டவுட்டும் கிளியர் ஆகிடும் காம்ஃபிடென்ட்டும் வரும் நான் இதே தானே நான் இப்போ இங்கே இங்கே இதை நான் வந்து இதுதான் அப்போ நா வரிசை நா அதேதான் நா வந்து இதுல பாக்குறோம் கா வரிசையில கா அது கா நம்ம இங்க வந்து கா லீ லீ வந்து நம்ம இங்க இருப்போம் லாவரிசையில லீ லா லா லீ சரிங்களா அப்போ வந்து ஒண்ணுமே டிஃபிகல்ட் இல்லை நார் நார் காலி நார் காலி இரு இதுதான் இரு நம்ம இப்போ உயிர்மை எழுத்துக்கள்ல இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் ரா வரிசை இப்போ ரா ஏத இடத்துல உங்களுக்கு டைமே ஆகாது ரா ரா அதேதான் ரீ ரீ எதனத்தில் டைமே ஆகாது உங்களுக்கு அந்த எப்படி ஏதனம் க்ளியராக இருக்குது வேணால் நீங்கள் டக்குன்னு எதனம் ரா ரா ரீ ரீ ரூ இப்படி பண்ணிட்டு அது கொஞ்சம் நீங்க பார்க்கணும் ரூ ரூ நா சிக்ஸ் லெட்டர்ஸ் வந்து சிம்பிளாக தான் ரே ரே ரை ரை ரோ ரோ இதும் ரோ ரவ் புரவ் எப்படி எழுதுறோம் பாருங்க அது ஏதான் லெட்டர் சிம்பிள்தா வரிசை ரா வரிசை இந்த இர் இருக்கு இல்லையா இதுல வந்து இப்படி இர் இருக்குமில்லையா அந்த இருக்கு வந்து இந்த சிம்பிள் வந்து நம்ம இப்போ அந்த சிம்பிள் வந்து நம்ம எடுக்க போறோம் சிம்பிள் இருக்குன்னா நம்ம அது வந்து மேல் எழுத்துக்களை சொல்லுவோம் அது கான்சன் சொல்லுவோம் இப்போ சிம்பிள் எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து நம்ம இர் இருக்கு இல்லையா இப்போ ர இருக்கு இல்லையா அப்போ நம்ம இர் சொல்லுவோம் அதுக்கு இரு சொல்லுவோம் இப்போ ஈ போயிடுச்சுன்னா நம்ம ர தான் சொல்லுவோம் அதுக்கு ர அப்போ அதான் ரீ ரீ இது கொஞ்சம் கவனிக்கணும் ரூ ரூ ரே ரே ரை ரோ ரோ ரவு இதேதான் இப்போ நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன் டுடே வி ஆர் கோயிங் டு சி ரா வரிசை ரா வரிசை இஸ் ஆர் செகண்ட் லாஸ்ட் லெட்டர் இன் மேல் எழுத்துகள் தட் இஸ் செகண்ட் லாஸ்ட் லெட்டர் இன் உயிர் உயிர்மை எழுத்துகள் That is the vowels and the combination of vowels and consonants. So, Ravari say. Ravari say how it came? From ir it came. From ir it came. You can see the letter ir here. Ir. Na ir kali. Nar kali. This nar kali. What is there? You can read here. You can split the entire word in letters. Na. You can see the na here. Here. Na. The same. Ir, the same ir is here, ir. Ka, ka, you can see here itself. You can see here, the ka, ka. Then comes the li. Here you can see this li, right? This li, this li is here. You can see here, li. So, no language is difficult. Only the thing is, you need to practice more. Na ir kali nar kaali. This is ir of male elthigal. Now we are going to see the this letter in urme elthigal. How to write the 12 letter? Six last six letters you know very well how to write. Now we are going to see the all the letters that is all 12 letters of this ir. Ir means you can see here. See here. Ir right. E r e means I sound e r r. Ir. If we cut this why because symbol is not there here right is, is symbol there no so hence will will exclude this and what is there remaining R. so Ra. same letter ra re, re as i said fifth and sixth letter you need to see which is there either this or either this or this here now this one is there right see ru ru re